தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் 4 நாள் சுற்றுப்பயணமாக 23ஆம் தேதி மாலை கோவை வந்தடைந்தார். கோவையை அடுத்த ஈச்சனாரியில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று 588 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,07,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பல்வேறு அரசு துறைகள் சார்பில் 272 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள 229 திட்டப் பணிகளையும் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 662 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 748 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை 234 தொகுதிக்கு விரிவுபடுத்தியிருக்கிறேன். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற பயணத்தை நான் தொடங்கினேன். அனைத்து தொகுதிகளுக்கும் போனேன். அவருடைய கோரிக்கை மனுக்களை பெற்றேன். ஆட்சிக்கு வந்ததும் 100 நாட்கள்ல கோரிக்கைகளை சரிபார்த்து நிறைவேற்றணும்னு சொன்னேன். பொறுப்பேற்றதும் அதுக்குன்னு ஒரு தனி துறையை உருவாக்கி 100 நாட்கள்ல பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றி காட்டியிருக்கிறேன். அனைத்தையும் சொல்லி நான் யாரும் ஏமாத்த விரும்பலை. பெரும்பாலான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கு. 100 நாட்களோடு அந்த திட்டம் முடியல. இப்ப 234 தொகுதிக்கு நாங்க விரிவுபடுத்த இருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய நடராஜன் பேசுகிற போது எம்எல்ஏக்கு மட்டும் கொடுக்கறீங்க, எம்பிக்கு இல்லையான்னு கேட்டாரு. உங்க எம்பி தொகுதி அந்த எம்எல்ஏ தொகுதியில தான் அடங்கி இருக்கு. அதனால கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் கவனிக்கப்படும். அதை நிறைவேற்றுகிற முயற்சிகளை இந்த அரசு நிச்சயமாக ஈடுபடும். அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க. ஆக அதற்கான கடிதத்தை தான் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரவர் தொகுதிக்கு வேண்டிய திட்டங்களை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு. சில தேவைகள் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தாலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் மூலமாக அவற்றை செயல்படுத்த இயலாத நிலை இருக்கலாம். ஆக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தங்கள் தொகுதியில முக்கியமான 10 திட்டங்களின் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடத்தில் நீங்கள் அளிக்கலாம். பட்டியலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டு தற்போது நடைமுறையில் உள்ள அரசு திட்டங்களின் கீழ் செயல்படுத்த இயலாத திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நான் உறுதியளித்துள்ளேன். என்ன அந்த திட்டம்? குடிநீர் மற்றும் நீர் ஆதாரத்தை மேம்படுத்தக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள், வேளாண் உற்பத்தியை சந்தைப்படுத்துவதற்கான பணிகள், இணைப்பு பாலங்கள் மற்றும் சாலைகள், மருத்துவ வசதிகள், பள்ளி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ போன்ற புதிய நிறுவனங்கள், அல்லது தற்போது உள்ள கல்வி நிறுவனங்களில் தேவைப்படக்கூடிய உட்கட்டமைப்பு பணிகள், தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வசதிகள், மின்மயானம், நவீன நூலகம், நகர்ப்புறங்களில் ஒருங்கிணைந்த நவீன வசதிகளோடு கூடிய பேருந்து நிலையங்கள், புதிய சுற்றுலா தலங்கள், தற்போது இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்தக்கூடிய பணிகள், சமூக பொருளாதார மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரை செய்யலாம். இந்த பட்டியலை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அடுத்த 15 நாட்களுக்குள் அனுப்பி வைக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர்களை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இல்லாத முன்னோடி திட்டம் இந்த திட்டம். இது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, எங்க கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளை சட்டமன்ற உறுப்பினருக்கு மட்டுமல்ல, அது அதிமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பாஜகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும்